செயலினை மூச்சினை உணக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு நன்னிலை உணக்கனில் எனக்கும் தானே. முந்தைய நாளினில் அறிவுமிழாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்தையன் தமிழே மொழியே வாழி என அன்னை தமிழின் கரம் பற்றி தாழ்வரவே இங்கு குழுமியிருக்கும் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது நடனக்கலைக்குழுவின் சார்பான பணிவான வணக்கங்களையும் வரவேற்பினையும் நன்றியையும் ஒரு சேர தெரிவித்துக் கொள்கின்றோம். என்மதுரை, தாய் மதுரை, அழகு மதுரை, இன்மதுரை, இனிய மதுரை, சொல் மதுரை, இத்தனையும் ஒன்று சேர்ந்த என் மதுரையில் இன்று புத்தக கண்காட்சியில் எனது தமிழ்கழு கூடல் தலைக்கோழி ஆடல் எனும் தலைப்பினை தேர்ந்தேதான் நான் இன்று இவர்களுக்கு பரிந்துரை செய்தேன். இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய நமது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமிகு அனீர்சேகர் அவர்களுக்கும் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாக அலுவலர் அத்துணை நன் நெஞ்சங்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் காணிக்கையாக்குகின்றேன். உண்மையில் மதுரையில் ஆடப்போகின்றோம், புத்தக கண்காட்சியில் ஆடப்போகின்றோம் என்று நினைத்ததனை விட அது தமுக மைதானத்தில் நான் ஆடப்போகின்றேன் என்று நினைத்த பொழுது எனக்குள் எத்தனையோ பரவசம், சொல்ல முடியாத, சொல்ல விரும்பிய, சொல்ல மறந்த அல்லது சொல்ல துணிந்த எத்தனையோ நினைவுகள் என்னுள் அலைமோதுகின்றன. அதற்கு கட்டியம் கூறுவது போல இங்கு ஒரு அழகான இசை சங்கமத்தை, உடல் மொழி கூத்தின் மரபின் அசைவுகளை, உரை வீச்சுக்களை வழங்கி அமர்ந்திருக்கும் என் அன்பிற்குரிய முனைவர் திருமிகு முருகேச பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு சகோதரர்கள் திரு வெயில் மற்றும் அன்பு சகோதரர் யுகபாரதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பு. இவர்கள் பேசியதை நான் எப்படி வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சில வேளைகளில் மாத்திரமே நான் எனது கட்டுக்குள் வந்து நான் இல்லை இல்லை நான் ஆடப்போகின்றேன், ஒரு செயற்கைத்தனமான ஒரு முகமுடியுடன் நான் இங்கு அமர வேண்டும், ஏனென்றால் அடுத்து எனது நடனம் இருக்கின்றது, இவர்களது கவிதைகளில் நான் லயிப்பதை
எப்படி காட்டுவது என்று எனக்குள் எத்தனையோ வினா. வழக்கமாக எத்தனையோ ஆயிரம் மேடைகள், எத்தனையோ நாடுகள், இந்தியா முழுமையுமான பயணம், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ மொழி வள மக்கள். ஆனால் இந்த மதுரைக்கு இன்று வரும் பொழுது எனக்கு அந்த ஆனந்தம் இருந்ததா என்று கூற வேண்டுமென்றால், நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. ஏனென்றால் நான் வழமையாக பயன்படுத்தி கொள்ளும் அந்த முகமுடிகளில் எந்த முகமுடி இன்று பொருந்தும் என்று நான் தேர்வு செய்வதற்குள்ளாகவே என் நேரம் தீர்ந்து போனது. இதோ இங்கு நீங்கள் பார்க்க இங்கு கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த குளிரூட்டப்பட்ட அரங்கம் காலத்தின் ஒரு செல்வ கோலம் என்று கொள்ளலாம். ஆனால் இதற்குள் எத்தனை ஆன்மா ஆடி தொடங்கி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1983களில் இதேபோல கவிதையும் கலையுமாக கனவுகள் கண்டுகொண்டு இரு திருநங்கைகள், அல்ல அல்ல அல்ல, இரு சிறுவர்கள் வியப்பு குறியீடுகள் அல்லது கேள்விக்குறிகள் அல்லது விடை காண முடியாத ஒரு உயிர் பொருட்கள் இதே மதுரையின் சந்து பொந்துகளிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் உலவி திரிந்து கொண்டிருந்தன. இந்த சாலையும் அந்த சாலையோரத்து மரங்களும் இதோ இங்கிருக்கும் தமுக்கம் அரங்கும் என்னை பெற்று வளர்த்த அனுப்பானடி கிராமமும் நான் சுற்றி கழித்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலும் கூட சில வேளைகளில் என்னை சீண்டி பார்க்கின்றதோ அல்லது கேலி செய்கின்றதோ என்று கூட நாங்கள் நினைத்தது உண்டு. அந்த நாங்கள் என்பது எனக்கு மறுபக்கமாக இருந்து என் வெற்றியில் திளைத்த எனது அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கர் அவர்களைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். உடை மறுப்பு, உணர்வு மறுப்பு, உளமறுப்பு, யோசித்து பாருங்கள். ஒரு பெரும் எதிரியை வீழ்த்த நீங்கள் எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்த வேண்டாம். அவர்களது உணர்வுகளை கசக்கி போட்டீர்களால் என்றால் எளிதில் வீழ்ந்து விடுவார்கள். ஆனால் வெற்றி உங்களுக்கல்ல. உணர்வுகளை வீழ்த்தும் பொழுது அடையும் தோல்விதான் அங்கு வெற்றியாக பரிமளிக்கின்றது. அதற்கு நானே உதாரணம் என்று நான் என்னை கூறிக்கொள்வேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எரிந்த பந்துகள் எனக்கு அவமானங்களையும் கேலிகளையும் கொடுத்த பொழுதெல்லாம் எனக்குள் ஏதோ ஒரு பரவசம். இந்த மதுரை என்றால் அழகு என்று பொருள். மது நிறைந்த ஒரு நாடு. சந்திரனின் கலையிலிருந்து சிறிது அமிர்தத்தை எடுத்து பிசைந்து உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் என்று கூட சொல்லுவார்கள். இன்றைய தலைப்பு மற்றையவருக்கு பொருந்ததோ இல்லையோ, எனக்கு மிகவும் பொருந்துகின்றது. இன்று கவிஞர் யுகபாரதி அவர்கள் கூறியது போல, திரு வெயில் அவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த பக்கங்கள், நான் அவர்களுடன் கொஞ்சம் கலந்திருந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது, சற்று அரங்கம் ஒளிவெள்ளம் குறைந்த ஒரு பகுதியும் ஒரு பக்கம் மங்கிய வெளிச்சமுமான ஒரு இடத்தில் என் உண்மையான இந்த ஒப்பனையற்ற தோளின் நிறத்துடன் அவர்களது கவிதைகளுக்கு நான் ஒரு வளம் வர வேண்டும் என்று எனக்கு ஒரு கற்பனை எட்டிற்று. இது எங்களது கட்டுப்பாடுடன் கூடிய இந்த நடன மேடை அதனை அனுமதித்ததில்லை, அதனை பற்றி சிந்தித்ததும் இல்லை. நான் இந்த மேடையிலேயே அந்த கவிஞர்களிடம் அதனை ஒப்புவிக்கவும் செய்தேன். நிச்சயமாக நடக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதே மதுரையில் கூட அதனை நிகழ்த்தலாம். இந்த தமுக மைதானம் 1983களில் இதே போல ஒரு மாலை பொழுது இரண்டு திருநங்கைகள், இந்த ஊரில் எவர் வந்து நம் நிகழ்வை தலைமை தாங்கினால் நிகழுமோ, வெற்றி கிடைக்குமோ என்று நினைத்து பார்த்து அவர்களை அழைத்து வந்து அடாது கொட்டிய மழையின் ஊடாக எவரும் தப்பித்து போக முடியாதபடி கட்டி போட்ட எனது நடன அரங்கேற்றம், எனது முதல் மேடை நிகழ்வு நடந்த இடம் இன்று உலகம் முழுவதும் என்னை தமுக்கடித்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. இன்று நான் வழக்கமான ஒரு நடன நிகழ்வுக்கான நடன வகைகளை நான் ஆற்றுப்படுத்தி கொண்டுதான் வந்திருந்தேன். ஆனாலும் கூட எனக்கு ஏனோ இன்று என் மனமோ உடலோ
ஒத்திசைய மறுக்கின்றது. ஏனென்றால் நான் உடலால் ஆடுபவள் அல்ல. அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் உடலால் ஆட முடியாது. ஏனென்றால் நீங்கள் கற்பித்த உடலோ, நீங்கள் விரும்பிய ஒரு மனமோ என்னால் எப்பொழுதுமே வடித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது உண்டு, என் குழந்தை பருவம் எப்பொழுதெல்லாம் வெயிலையும் குளிர்ச்சியையும் ஒரு சேர உணர ஆரம்பித்ததோ அப்பொழுதெல்லாம் எனது உணர்வு என்ன, என் உடல் என்ன, எனது எண்ணம் என்ன, எனது ஆசை என்ன, எனது காதல் என்ன, எனது காமம் என்பது என்ன என்பவை எல்லாம் ஒரு புறக்காரணியாக புறப்பொருளாக என் மீது வர்ணம் தீட்டப்பட்டை நான் கடந்து வந்தேன். ஆனாலும் கூட அந்த வர்ணங்களை நான் இந்த வெளியில் வந்து எனது சுதந்திர காற்றை நான் சுவாசிக்கும் பொழுது அது கரைந்து போய் வழிந்ததுதான் உண்மை. அப்பொழுதும் ஆடினேன், எனக்காகத்தான் ஆடினேன். எனது எல்லா நேர்காணல்களிலும் கூறுவது உண்டு, மிக ஆரம்பத்தில் எனது பெண்மையினை நிலைநாட்ட என்னை அடையாளப்படுத்தி கொள்ள ஆடினேன். அதன் பிறகு வயிற்றுப்பாட்டிற்காக பொருள் ஈட்டுவதற்காக ஆடினேன். அதன் பிறகு பெயர் புகழ் வேண்டும் என்பதற்காக ஆடினேன். ஆனால் உண்மையில் இப்பொழுதுதான் நான் எனக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எந்த மேடையும் எந்த சூழலும் எந்தவித மொழியும் என்னை கட்டுப்படுத்தவில்லை. அவர்களது கவிதைகள் போல மரபுகளை உடைத்தவள், பாலை உடைத்தவள், இதே மதுரையில் தானே மூன்று தனங்களுடன் ஒரு பெண் பிறந்தாள். அவளை பெண் என்பதா ஆண் என்பதா என்ற அளவில் தானே அந்த பாண்டிமாதேவியும் கூட இந்த மதுரை வீதிகளில் திரிந்திருந்திருக்கிறாள். அவள்தான் அப்படி என்றால் எல்லாம் இடம் தூக்கி ஆடிய இடத்தில் நான் மட்டும் வளம் தூக்கி ஆடுவேன் என்று கால் மாறி ஆடிய மதுரையில் பால் மாறி ஆடிய நர்த்தகி நான். தமிழ் என்னை ஈர்த்ததா அல்லது அதன் பற்றுக்கோடுகளை அல்லது பற்று கயிறை நான் பற்றி கொண்டேனா என்பது இன்றும் கூட எனக்கு தெரியாத ஒரு வினா. இங்கு மிகுந்த மேதமை பொருந்திய கவிஞர்கள் அழகான ஒரு கவித்திறனான ஒரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு எந்தவித உரிமையும் இல்லாத பொழுதும் கூட நான் திருட்டுத்தனமாக இந்த பாடல்களுக்குள் ஒளிந்து ஒளிந்து வந்தேன். இந்த கவிதைகளுக்குள் நான் ஒளிந்து நடைபோட்டேன், நடனம் செய்தேன். ஆள் அறவமற்ற அந்த தெப்பக்குளம் மைய மண்டபங்கள் முழுவதுமே இன்றும் கூட எனது சலங்கையின் ஒளியில்தான் அங்கு எதிரொலி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆள் அறவமற்ற நடனகோபால நாயகி சுவாமிகளின் பின்புறத்தில் இருக்கும் அந்த நடைபாதை தான் என் நடையடவுகளை எனக்கு பழக்கி கொடுத்தது. இதே மீனாட்சியம்மன் கோவிலில் இருக்கும் கொலு மண்டபத்தின் சித்திரங்கள் தான் என்னை வயக்கி போட்டது. ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது நான் அந்த மதுரையின் அழகுடன் என்னை ஒப்பிட்டு ஒப்பு நோக்கி கொள்ளுவேன். அந்த வெங்கலக்கடை தெரு வீதிகளில் நடக்கும் பொழுதெல்லாம் விஜயலட்சுமி பட்டுமகாலின் பட்டு உணர்வுபூர்வமாக என் மேல் அப்பிக்கொள்ளும். நேற்று ஆரஞ்சு வண்ணத்தில் நான் புடவை உடுத்தியிருந்தால் இன்று அரக்கு வண்ணத்தில் மாறியிருப்பேன். கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கமாக சென்றால் ராமநாதன் செட்டியாரின் வைர நகை கடை. எத்தனை பேர் யோசித்திருப்பீர்கள், எங்கோ அனுப்பானடியில் பிறந்து ஒரு பால் குழப்பத்துடன் திரியும் இரண்டு நபர்கள் இதுபோல பட்டையும் வைரத்தையும் திருட்டுத்தனமாக தங்களுக்குள் பூட்டி கொண்டு இந்த மதுரையை சுற்றி வந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? கொஞ்சம் நகர்ந்து போனால் அங்கு ஒரு இசைவட்டு கடை. நான் சொல்லுவது சரியாக இருந்தால் இப்பொழுது திருப்புவனம் கூட்டுறவு பட்டு சொசைட்டி இருப்பதன் பக்கத்தில் என்னிடம் அடுத்த வேலைக்கு கூட உணவிருக்காது, கையில் காசு இருக்காது. ஆனால் அங்கு கண்ணாடிகளில் பொருத்தி பார்க்கப்பட்டிருக்கும் வைஜெயந்தி மாலாவின் எல்பி ரெக்கார்டுகளையும் குமாரி கமலாவின் எல்பி ரெக்கார்டுகளையும் நடன பாடல்களின் தொகுப்புகளையும் பார்த்து 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 தேங்காய் உருட்டிய நாய் போல நான் அலைந்தது உண்டு. கொஞ்சம் காசு கிடைத்தது போல அந்த இசைவட்டுக்களை நான் வாங்கி வைத்துக் கொள்ளுவேன். எதற்கு எனக்கு தெரியாது. என்னிடம் அதற்கான கருவிகள் இருந்தது கிடையாது. இதோ இங்கு அமர்ந்திருக்கின்றாரே அருணாச்சலம், எனது அன்பு நண்பர்,
என்ன அவரை குறிப்பிடுகின்றேன் என்று நினைக்கின்றீர்களா? எனது நடன பயிற்சிக்காக நாங்கள் அலைந்த பொழுதுகள் அது, எவருமே அனுமதிக்கவில்லை. இங்கு இருப்பவர்கள் மதுரைக்காரர்கள் என்றால் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும். நமது மதுரை ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மகபூப்பாளையத்திற்காக இறங்கும் பொழுது வலது பக்கம் முழுவதும் சாக்கடைகள் ஓடும். அந்த இடங்களில் அப்பொழுதெல்லாம் நண்பர் பாரதி கூறியது போல இந்த மதுரை மக்கள் இடமாக திரும்பிக் கொண்டு நடப்பார்கள். அப்படியான ஒரு இடம் நான் நினைக்கின்றேன், என் நினைவு சரியாக இருந்தால் அங்கு ஒரு செங்கதிர் அலுவலகமோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு அலுவலகமோ இருந்தது என்று நான் நினைக்கின்றேன், என் நினைவு சரியாக இருந்தால். அங்கு ஒரு குடிசை, அங்கு ஒரு பாட்டி மாத்திரம் இருப்பார். அந்த குடிசைக்குள் சற்றேற குறைய 4x8x வளைந்துதான் உள்ளே செல்ல முடியும். அங்குதான் எனது முதல் நடன பயிற்சி தொடங்கிற்று. எனது ஆசிரியர் சிவகங்கையில் இருந்து வருவார். பிறகு அங்கும் நான் மறுக்கப்பட்டேன். அங்கு பார்வைகள் வேறுபட்டதனால் எனக்கான பாதுகாப்பு இருக்கவில்லை. கொஞ்சம் நகர்ந்தோம். ஆள் அரவமற்ற இடங்கள் எங்கிருக்கின்றது என்று தேட ஆரம்பித்தோம். நடன பயிற்சிக்காக மதுரை சௌராஷ்டிரா ஸ்கூல் அந்த பள்ளியில் காலை வேளைகளில் அந்த சமூகத்தினர் மாத்திரம் உடற்பயிற்சியோ விளையாட்டுகளோ செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அரவமின்றி நாங்கள் அந்த அரங்கிற்குள் நுழைந்து விடுவோம். அந்த பள்ளிக்குள் நுழைந்து விட்டு எந்த வகுப்பறை காலியாக இருக்கின்றதோ அதற்குள் பயிற்சி செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது யாரோ ஒரு மகானுபாவர் வருவார். யார் உங்களுக்கு இங்கு அனுமதி கொடுத்தது என்று கேட்பார். உடனே தலைதொறிக்க ஆசிரியரும் நாங்களும் ஓடிவிடுவோம். அப்படி ஓடிய பொழுது எங்களுக்கு ஒரு இடம் அபயம் கிடைத்தது. அது திரு அருணாச்சலம் அவர்களது பழனியப்பா நடுநிலை பள்ளி. இதை எதற்காக இங்கு கூறுகின்றேன் என்றால், அந்த சவரன் சோப் ஃபேக்ட்ரி அங்கே இருக்கு என்று நினைக்கின்றேன். இன்னும் இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. அதன் வாசலில் நாங்கள் காத்திருப்போம். சக்தி தினமணி தியேட்டரிலிருந்து 2 வடைகள் வாங்கி கொண்டு வந்து நின்று கொண்டிருப்பாள். எனது ஆசிரியர் சிவகங்கையிலிருந்து வருபவருக்காக எங்களுக்காக காலை 6 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். அவர்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்குள் அந்த தப்பை போட்ட மறைப்பிற்குள் எனது மோகமான வர்ணமும் கானடா தில்லானாவும் சாவேரி ஜத்தீஸ்வரமும் அட்டதாள வர்ணங்களும் நிகழ்ந்த பொழுது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்திருக்க முடியும்? எனது அன்பு பக்கக்குழு இன்று உலகம் முழுவதும் என்னுடன் பயணிப்பவர்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனது முதல் மோகமான வர்ணம் அவர்களது பள்ளியில்தான் பயிற்சியாயிற்று. அங்கு முடித்தவுடன் நேரடியாக அரங்கேற்றமானது இந்த தமுக்க மைதானத்தில். கொஞ்சம் பேசுகின்றேன், கொஞ்சம் ஆடுகின்றேன். ஏனென்றால் இன்று என்னால் எனது உணர்வுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். ஒரு கலைஞனை இன்று வாங்கிய மதிப்பூதியத்திற்காக அல்லது வாங்க போகும் மதிப்பூதியத்திற்காக அங்கு வடித்துவிட முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் ஆட முயற்சிக்கின்றேன். இன்று தமிழை போற்றும் விதமாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஒரு தமிழ் வாழ்த்தினை நடனமாக முதலில் உங்களுடன் யாத்துவிட்டு கொஞ்சம் ஆசுவாசம் செய்து இந்த மனத்தை மாற்றி அடுத்த நிகழ்வுக்குள் புகுகின்றேன். தகதி குதத்தஜம் ததனும் தகதி சதாரஜம் தக
வாழியவே வாழ நிறந்த
எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. வாழ்க நிரந்தர பாட.
ரசிச்சிங்களா? இப்போ வந்து இந்த பாராட்டெல்லாம் எனக்கு இல்லை, நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு, நம்ம மதுரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் அவருக்கான நன்றி வாழ்த்து, அதுபோல் நம்ம மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் அத்துணை நெஞ்சங்களுக்கும். பிறகு இங்கு அழகாக இசைக்கூட்டி கொண்டிருக்கும் தமிழ்கல இசைக்கூடல் எனது அன்பு தம்பி வாய்ப்பாட்டு கௌஷிக் சம்பகேசன் அவர்கள், முழவிசையில் திரு நாக எஸ் நாராயணன் அவர்கள், சிறப்பு ஒளி சப்தத்தில் திருமிகு பார்த்தசாரதி அவர்கள், நரம்பிசையில் அன்பு சகோதரி திருமதி ஸ்ரீலக்ஷ்மி ரமணி அவர்கள். இந்த மதுரையிலிருந்து சென்ற பிறகு நான் கண்டெடுத்த முத்துக்கள் இவர்கள். எனது வெற்றியின் பெரும்பங்கு எனது இசைக்குழுவை சார்ந்தது. அவர்கள் இல்லை என்றால் எனது நிகழ்ச்சியின் வெற்றிகள் இல்லை. நம் மதுரை சார்பாக அவர்களுக்கு நமது நன்றி அறிவித்தலை. ஆம், அதேதான். கடந்த ஆண்டு நமது தமிழக அரசினால் மாநில திட்டக்குழு உறுப்பினரால் ஆக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திருமிகு தளபதி மு க ஸ்டாலின் அண்ணா அவர்களால் நான் ஒரு பெரும் பொறுப்பினை ஏற்க பணிக்கப்பட்டேன். அதன் முதன் ஆய்வு கூடமாக நான் சென்றது, ஆய்வு களத்திற்காக நான் சென்றது நமது கீழடிக்கு. மதுரை என்றாலே சுத்தப்பட்டு முழுவதும் நம் சொந்தங்கள் தானே, அதிலும் என்னுடன் பிறந்தவர்கள் 10 பேர். அப்படி என்றால் தெற்கிற்கு ஒன்று, வடக்கிற்கு ஒன்று, மேற்கிற்கு ஒன்று, கிழக்கிற்கு ஒன்று என்று சம்பந்தம் செய்துள்ளோம். அந்த கீழடியில் எனது ஒரு தங்கையை திருமணம் செய்து கொடுத்துள்ளோம். சற்றேறக்குறை அந்த வயற்காடுகள் எனது தங்கையின் மைத்துனர் அவர்களால் தான் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த மாமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் இப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்றார். அங்கு சென்று நாமக்கல் கவிஞரின் இளம் தமிழா என்ற பாடலை அந்த ஆய்வுக்களத்திலேயே ஆடினேன். அதே உணர்வுடன் இப்பொழுது உங்களுக்காக நான் இங்கு வழங்கப் போகின்றேன். நண்பர் திரு வெயில் அவர்களும் யுகபாரதி அவர்களும் கூறினார்கள் இல்லையா, கவிதையுடன் பயணியுங்கள் என்று. அதுபோல் அந்த கவிதைக்கு உரு தருவது உடல் மொழிதான். கவிதையை வாசிக்க முடியும், கவிதையை நுகர முடியும், கவிதையை சுவாசிக்க முடியும், ஆனால் அதன் சிலிர்ப்பை காட்டுவதற்கு புலன் வேண்டும். அந்த ஐம்புலனும் ஒடுங்கி சிலிர்க்கும் சிலிர்ப்பு தான் இந்த கூத்தின் மரபாம் செவ்வியல் நடனம். நிச்சயமாக இப்பொழுது யாரோ ஒரு கவிஞன் யாத்த கவிதைகளை நாங்கள் எங்கள் உடல் மொழியால் வழங்கும் பொழுது இன்னும் கூட உங்களுக்குள் இருந்து பிரவகித்த அந்த கவிதை மீண்டும் உங்கள் உணர்வுக்குள்ளேயே பயணப்படும். அதன் ஒரு மாண்புதான் இந்த செவ்வியல் கலைக்கும் இசைக்கும் உள்ள ஒரு பெரும் சிறப்பு. அப்படித்தான் இப்பொழுது நான் ஆடப்போகும் இந்த பாடலுக்கு உங்கள் எவருக்கும் நான் எந்த கட்டளையும் இடப்போவதில்லை. ஆனால் நிச்சயமாக உங்களின் தமிழ் உணர்வு உங்களை மறந்து கைத்தாளம் இடச் செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த பாடலை ஆடிய ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் கூட தங்களை மறந்து எல்லோருமே இந்த பாடலுடன் இணைந்தார்கள். ஏனென்றால் ஆடுபவதற்கு உடலோ உயரமோ குட்டையோ பருமனோ நிறமோ மதமோ சாதியோ தேவையில்லை. உளத்தில் பொங்கி வரும் பூரிப்பு மாத்திரம் போதும். அதனை படையமாக வைத்துத்தான் இப்பொழுது இந்த பாடலை ஆடப்போகின்றேன். எங்கே பார்ப்போம், இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் எனக்கு ஆசானாகி உங்களது கைத்தாளத்தை எனக்கு கொடுக்கின்றீர்களா என்று பார்க்கின்றேன்.
இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது. இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் உடையது. இளம் தமிழா, இளம் தமிழா, இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது. இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் உடையது. இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது. இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் உடையது. பண்டிருந்த சேர சோழ பாண்டி மன்னர் அறம்பிடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள், கொண்ட கொள்கை அறம்பிடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள், கோடி கோடி தமிழர் வாழ்ந்த கதைகள் கண்ணில் தெரியுது. கொண்ட கொள்கை அறம்பிடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள், கோடி கோடி தமிழர் வாழ்ந்த கதைகள் கண்ணில் தெரியுது. தமிழன் என்ற பெருமையோடு கலங்கி எல்லாரையுமே ஒரு நல்ல நடனான ஆசான ஆக்கிட்டேன். நீங்கள் போட்ட கைத்தாளம் நம் தொல்காப்பிய இசை மாண்பு முறையில் மூன்றன் நடை. இன்னொரு தடவை அந்த பல்லவிய பாட உங்களுக்கு போட்டு காமிப்போம். இளம் தமிழா உன்னை காண இன்பம் தெரிகிறது. இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் குறையுது. தக்கிட்ட 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 அப்படி ஒரு உள் சத்தம் கேக்குதா? தக்கிட்ட 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 தக்கிட்ட. இனிமே போய் என் நண்பர்கள் இப்போ சொன்ன மாதிரி கவிதையை மட்டும் ரசிக்காதீங்க. அவங்க எங்கே இருந்தாலும் என்னை கோவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே உள்ள தாளத்தையும் ரசிங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய மூன்று நடை, ஏழு நடை, ஐந்தன் நடை, நான்கு நடையெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் உள்வாங்கி தான் நீங்கள் அந்த பாடல்களுக்குள்ளே மயங்கி போயிருக்கிறீங்க. மன்மதராசா பாட்டை இப்போ யோசித்து பார்த்து அதோடய தாளத்தை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு பாடல்களுக்குள்ளும் எவ்வளவு அழகான ஒரு தாள கட்டமைப்பு. சங்கமும் நவீனமும் அப்படின்னாலும் சரி, சங்கமும்
திரைப்பட பாடலுன்னாலும் சரி, அது இடதாக இருந்தாலும் வலதாக இருந்தாலும் எல்லாம் தமிழ் தொல்காப்பியத்தின் விழுமியத்திற்குள் அடக்கம், சிலம்பிற்குள் அடக்கம். இங்கே உலகத்துக்கே இலக்கணம் கற்றுக் கொடுத்தவங்க நாங்கள் இல்லையா. இந்த மதுரை அப்படின்னா அழகு, நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், மதுரையில் பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்பத்தாவோ தாத்தாவோ யார் போனாலும் கூட அதுங்க ஒரு திமிரில் தான் போகுங்க, மடங்கியெலாம் போகாதுங்க. அது எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு வனப்பு. அவங்க ரெண்டு பேரும் தெக்கத்தி பக்கம் இருந்து வந்திருக்காங்க, ஆனால் நம்ம சேர்த்துப்போம், ஏன்னா நம்ம எல்லாம் பாண்டிய நாட்டினர் தானே. ஏன்னா நான் உதாரணம்னு நினைக்கிறேன், யாருக்கும் மதுரையில் அந்த யவ்வனம் குறைய போகிறதில்ல, கடைசி வரைக்கும் அழகோடு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே உங்களை நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம், வயது எண்ணிக்கை தான். ஏன்னா நான் இந்த மதுரையை விட்டு போகும் பொழுது எனக்கான அந்த 18 எனக்கு நின்று போயிருச்சு, அதனால் நான் இன்றும் 18 தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய நடனம் உங்களுக்கு கூறியிருக்கும், அதனால் எண்ணாதீங்க, இங்கே எண்ணுங்க, அப்போ வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு துரத்தல்களின் போதும் கூட என்ன செய்வது என்ன செய்வது என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் யோசித்த பொழுதெல்லாம் எங்கிருந்தோ ஒரு பாடல் ஒலித்தது. அந்த பாடல் யார் இயற்றியது, எதற்காக இயற்றினார் அவர் யார் என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடலை நான் ஆடி உலகம் முழுவதும் புகழ்படுத்திய பிறகு அந்த குடும்பத்தினர் என்னை தேடி வந்து, அவர்கள் அந்த ஆண்டுதான் முதன்முறையாக அந்த கவிஞரின் நினைவாக ஒரு தங்கப்பதக்கத்தினை அறிவித்திருந்தார்கள். அந்த முதல் தங்கப்பதக்கத்தை எங்கோ பிறந்த மதுரையில் பிறந்தவளுக்கு தேடி பிடித்து வழங்கினார்கள். அந்த கவிஞன்தான் தாரா பாரதி. வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த பாடலை ஆடும் பொழுதெல்லாம் இங்கு ஏற்பட்ட துரத்தல்களும் எல்லல்களும் தான் எங்களுக்கு காணிக்கையாகப்பட்டது. எதுவுமே எங்கள் கைகளில் இல்லை. இன்று எனது மாணவியர் மிகுந்த பெரும் செல்வச் செழிப்புடன் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், ஆனாலும் எங்களை எந்த குடும்பத்தினரும் கொண்டு சென்று நடன பயிற்சிக்கு எங்களை ஆற்றுப்படுத்தவில்லை. நாங்களாக சென்று இந்த வெற்றியை அடைந்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த பாடல் என்னை நானே மெருகூட்டிக் கொள்வதற்கு பெரும் உதவியாக இருந்தது. நிச்சயமாக இந்த பாடல் நான் வழக்கமாக ஆடும் பாடல்தான். இன்று உங்களுக்கு அதனை கையளிக்கப் போகின்றேன். ஏனென்றால் இந்த பாடலை உங்கள் உளத்தில் தாங்கி நீங்கள் சென்று நீங்களும் அதனை அனுபவித்து, எவர் உங்கள் முன் சோர்வாக வருகின்றாரோ அவர் கரங்களிலும் இதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கவிஞனின் கனவு, இந்த பதியலாரின் கனவு. மூடத்தனம் உன் விரல்கள் 10 மூலதனம் வெறும் கை என்பது மூடத்தனம் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் 10 வாலிபனே தினம் முதுகில் வேலை தேடுகின்றாய் மூலையில் கிடக்கும் வாலிபனே
என் சின்ன பொறி. விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரி என் சின்ன பொறி. எழு எழு தோழா, எழு எழு தோழா, உன் எழுச்சி எழு எழு தோழா, உன் எழுச்சி தொழிற்சாலை. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடம் எல்லாம் மலர் சோலை. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடம் எல்லாம் மலர் சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை, தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை. இனி இப்போ அடுத்து நான் பண்ண போகிற பாடல் கூட நீங்கள் தான் எனக்கு ஆசிரியர். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதி ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பிய பாடல். இப்போ நான் ஆடின தாராபாரதி கவிதைக்கு தொடர்புடைய அடுத்த பாடல், எப்படியும் வாழலாம், எதுவாகவும் வாழலாம். இப்போ நாங்கள் மாநில திட்டக்குழு உறுப்பினராக என்னை நியமித்த பிறகு பள்ளிக்கல்வித்துறையில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையில் வாரத்தில் 2 வகுப்பு நேரங்கள் இசை மற்றும் நடனத்திற்காக, நடனம், ஓவியம், சிற்பம், கவிதை எதுவாக இருக்கலாம், அந்த 2 வகுப்பு நேரம் அந்த மாணவர்களை ஒரு கலையின் மாண்பினில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்ட வரையறை செய்து அதனை நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் செவிமடுத்து நம் பள்ளிகளில் அதனை ஆக்கப்பூர்வமாக செயலாக்கி வருகின்றார்கள். எதற்காக இதனை கூறுகின்றேன் என்றால், எப்படியும் வாழலாம், எதனாலும் வாழலாம், எப்படி இருந்தாலும் வாழலாம் என்பதனை அந்த பள்ளிக்கல்வித்துறையின் வாயிலாக 6ஆம் வகுப்பு மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எனது எண்ணம். இப்படி யாராவது சிந்தித்திருப்பீர்களா?
ஆறு முதல் எட்டு வகுப்பு வரைக்குள் தான் ஒரு திருநங்கையாக தன்னை கருதி கொள்ளும் ஒரு மாணவனோ மாணவியோ பள்ளிக்கல்வியின் இடைநிற்றலில் இந்த சமூகத்தின் விளிம்பிற்கு ஓட ஓட துரத்தப்படுகின்றார்கள். நீங்கள் எட்டாம் வகுப்பை கடந்து ஒன்பதாம் வகுப்பை தொடுகின்றீர்கள். அவர்கள் எட்டாம் வகுப்பிலிருந்து பாதியில் நின்று எட்டாத தூரத்திற்கு இந்த சமூகத்தை விட்டே போய்விடுகின்றார்கள். மிக மிக அரிதாக ஒரு நர்த்தகியும் சக்தியும் ஒரு நல் ஆசானின் கையில் அகப்பட்டதனால் எங்களது வாழ்வு வளமானது இன்று உங்கள் முன் நிற்கும் ஒரு தகுதியினை பெற்றது. எல்லா திருநங்கையரும் அத்தகைய ஒரு உயர்வான தன்மையுடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் உயர் கல்வி ஞானத்துடனும் உயர்ந்த அறிவுடனும் பிறந்தவர்கள்தான். அவர்கள் எந்த பூமி பந்தில் பிறதொரு பாகத்திலிருந்தும் இந்த பூமிக்கு வந்தவர்கள் கிடையாது. அப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணதாசன் இந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வரும். இப்பொழுது உங்களது சொந்த கவிதையை எனது நடனத்தில் நான் ஆடிக்காட்டப் போகின்றேன். மனிதன் என்பவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வ நம்ம மதுரை மண்ணின் மகத்தான ஒரு கவி ஆளுமை
1900 ஆரம்பங்களில் வாழ்ந்து மறைந்த மாரியப்ப சுவாமிகளின் பாடல் இன்று நமக்கு தேவையான ஒரு வாழ்வியல் முறையை அப்பொழுதே அவர் எப்படி நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதனை இப்பொழுது ஆடி உங்களுக்கு ஒரு வேண்டுகோளுடன் இந்த நிகழ்வினை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை நமக்கு வழங்கிய பப்பாசி நிறுவனத்தின் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட அரசு நிர்வாகத்தின் அத்துணை உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் இந்த மதுரையின் சார்பாக தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வள்ளுவன் குரல் வையகமில்லாம் வாரிகிறையடா தமிழா, நீ வாரிகிறையடா தமிழா.